இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இந்தியா ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்குது. அது மூணாவது ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது. வெளியில் ஜனங்க நடமாடும் இடங்களில் இருக்கிற கொரோனா வைரஸ் 12லேருந்து 14 மணி நேரம் அது பரவாமல் இருந்தாலே மூணாவது ஸ்டேஜுக்கு போகாமல் தடுத்து நிறுத்திடலாம். அதுக்காகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரும் 22ஆம் தேதி ஜனதா கர்ஃப்யூங்கிற பேரில் ஊரடங்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இட்லியில் இந்த கொரோனா வைரஸ் ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த அரசாங்கம் மக்களை எச்சரித்தது. அது அந்த ஊரடங்கு உத்தரவுக்காக அழைப்பு கொடுத்தது. ஆனால் அது அவங்க சீரியஸாக எடுத்துக்கலை, உதாசீனப்படுத்திட்டாங்க. அதனால் பல ஆயிரம் உயிர்கள் பலியாச்சு. அதே மாதிரி நிலைமை நம்ம இந்தியாவிலையும் நடந்துடக்கூடாது. ஆக எல்லாரும், இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லாருமே அந்த 22ஆம் தேதி அந்த ஊரடங்கு உத்தரவுக்கு நாம் கம்ப்ளீட்டாக அதுக்கு கோஆப்ரேஷன் கொடுப்போம். இந்த கொரோனா வைரஸ் பரவாமல் இருக்க அதை தடுக்கிறதுக்கு டாக்டர்ஸ், நர்ஸ் அண்ட் மெடிக்கல் ஒர்க்கர்ஸ் அவங்க உயிரையும் பணைய வச்சுட்டு அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்காக பிரதமர் சொன்ன மாதிரி 22ஆம் தேதி 5 மணிக்கு அவங்களை மனதார பாராட்டுவோம். அவங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு ஆண்டவரை வேண்டுகிறோம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.